டுடே ஸ்பெஷல் ப்ரௌனிஸ், அதாவது கிளாசிக்கல் ப்ரௌனிஸ். ஒரு சிம்பிளாக நம்ம ரொம்ப ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக, அதாவது பேசிக்காக ப்ரௌனிஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு ப்ரௌனிஸ் வைப்போம். மேலே நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளுக்கு நல்லா மாய்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி செய்து பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள், குக்கிங் சாக்லேட் அதாவது டார்க் சாக்லேட் 375 கிராம் எடுத்தீங்க. அதோட சேர்த்து பட்டர் இல்லைன்னா நீங்கள் மஜரின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் யூஸ் பண்ணிவிட்டு இது டபுள் பாயிலில் நம்ம கரைக்கணும். டபுள் பாயிலில் நீங்கள் கரைக்கிறப்ப பார்த்து அடுப்பு வந்து அனல் குறவாக வச்சுங்க, கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறப்ப நம்ம பட்டரோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க, அதில் வந்து நம்ம ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரவுன் சுகர் 150 கிராம், முட்டை 3. ஸோ இது ரெண்டையும் போட்டு முதல் அடிக்கணும். மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இந்த விஸ்கில் தான் போட்டு நம்ம அடிக்கணும். நீங்கள் கலக்கிறப்ப என்ன செய்யும், அந்த சுகர் வந்து கரையணும். ஸோ கரையிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எசன் வெனிலா ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன், அதையும் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சுகர் வந்து கரையுது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு இடையில் நம்ம பேக்கிங் ட்ரே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் பட்டரை அப்ளை பண்ணுறேன். பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதில் பேக்கிங் பேப்பரை ஸ்கொயர்வாக வெட்டி நான் நல்லா போடுறேன். போட்டு எடுத்துச்சிடறேன். ஸோ அவன் வந்து ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டையும் சீனியும் அதை எடுத்துக்குவோம். குக்கிங் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா கரைஞ்சிச்சு. நீங்கள் பட்டரு பதிலுக்கு மஜ்ஜினையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி சூடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஆற விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ மங்களை வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாத படிக்க நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக எடுத்துடுறேன். க்ளீனாக எடுத்து நானே மிக்ஸ் பண்ணி விட்றேன் அதில் மிக்சிங் பவுலில். குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ண பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கேக் ஃப்ளா 100 கிராம் அதாவது 1 கப்பு ஸோ இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ப்ரௌனிஸ் வந்து நீங்கள் வேக வச்சு நல்லா பேக் பண்ண பிற்பாடு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை மேலே நத்தீலா அந்த மாதிரி பொருள் கூட சாப்பிட்லாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்மளோட ப்ரௌனிஸ் கேக் பட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எசன்நட், சாக்லேட் சீப்ஸ், அல்மண்ட் ஏதாவது நீங்கள் நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம் பிஃபோர் பேக்கிங். ஸோ நம்மளுக்கு சூப்பரான பட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பேக்கிங் ட்ரேயில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம பேக்கிங் ட்ரே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிச்சிட்டோம். கீழே பட்டர் போட்டு மேலே பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிச்சிருந்த கேக் பட்டர் அதாவது ப்ரௌனிஸ் பட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். Thank you.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிளாசி ப்ரௌனிஸ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர்.